Hi y'all and welcome back to the frame. So in the video nam enna paaka porona, how to clean your bike chain and lube it. Every 3000 kilometers ku mela pona bike engine oil change pandrom, adhe maari final 2000 kilometers la உங்களோட செயினை க்ளீன் பண்ணி லோ பண்ணுறதும் பெட்டர் கேன் ரன்னிங் ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கு. ஏன்னா கீட் கீட்டுன்னு சவுண்ட் வரும் பார்த்துக்கோங்க. என் வண்டியில் அப்படி தான் வந்துச்சு. நான் என்னென்னமோ நினச்சிட்டேன், ஏன்னா இன்ஜினில் ப்ராப்ளமோ, ஏன்னா இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன் அந்த வண்டியில் அந்த இட்ஸு அதை என்ன லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதான் நான் இன்ஜின் நினச்சிட்டு பயந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்து செயின் க்ளீன் பண்ணல, லூப் பண்ணல, அழுக்காக இருந்துச்சு, ரஸ்ட் புரிஞ்சிச்சு, அவ்வளோதான் வேறு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் அதான் பார்க்க போகிறோம், ஹவு டு க்ளீன் அண்ட் லூப் யுவர் பைக் செயின், அது எந்த வண்டியாக இருந்தாலும். சரி வாங்க போகலாம் அங்கே. ஸோ நம்ம வண்டி இங்கே நிற்கிதுங்க. செயின் லூப் பண்ணுறதுக்கு அந்த பேடாக் ஸ்டாண்ட் கூட இல்லை, சென்டர் ஸ்டாண்ட் கூட இல்லை. இந்த வண்டியில் கொஞ்சம் லோ ரைட் வண்டியாக சென்டர் ஸ்டாண்ட் போட்டால் ஸ்பீட் பிரேக்கெல்லாம் தட்டும்னு நான் போடலை. ஸோ அந்த வெரண்டாவில் வந்து பண்ணால் முன்னாடி பின்னாடி இழுத்துட்டு போகிறதுக்குள்ளேயும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த வண்டி கொஞ்சம் வெயிட்டு வேறு. ஸோ அதனால் இந்த வெரண்டாவில் வந்துட்டேன். இந்த வெரண்டாவில் கொஞ்சம் ஃப்ரீயாக இழுத்துட்டு பண்ணலாமா, ப்ளஸ் இது வந்து ஆல்மோஸ்ட் 190 கேஜிஸ் வண்டி, பின்னாடி வீல் மட்டும் தூக்கிட்டு லூப்ரிகேட்டும் பண்ண முடியாது. வண்டி முன்னாடி பின்னாடி இழுத்துடுது தான் க்ளீன் பண்ணி லூப்ரிகேட்டெல்லாம் பண்ணணும். ஸோ வாங்க காமிக்கிறேன். பார்த்தா ஓரளவுக்கு தெரியும், கொஞ்சம் அழுக்கழுக்காக இருக்குது, ஃபுல்லாக செயினெல்லாம் சாண்டு சாண்டாக இருக்குது, சாண்டு மண் கல்லெல்லாம் இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணிட்டு லூப் பண்ண போகிறோம். இப்போ நான் செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ நான் லூப் பண்ணுறதுக்கு நான் வந்து மோட்டுல் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். மோட்டுல் செயின் க்ளீனரும் இருக்குது, ப்ளஸ் மோட்டுல் செயின் லூப்பும் இருக்குது. இது வந்து ரெண்டு 400 ml. சின்னது எவ்வளோ யூஸ் ஆகும்னு தெரில, நான் தான் 400 ml வாங்கிட்டேன். 400 ml வாங்கினா நீங்கள் ஒரு 5 தடவை கூட செயின் லூப் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது க்ளீனிங் ப்ராசஸில் இறங்கிடலாம். நீங்களும் என்ன மாதிரி இப்படி நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க ரெண்டு, இந்த செயின் கீழே. ஏன்னா செயின் சுற்றுப்ப இல்லை க்ளீன் பண்ணுறப்ப அதில் இருக்க க்ரீஸு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே விழுவோம். கீழே விழுந்துச்சுன்னா இதெல்லாம் ஒட்டும், இங்கெல்லாம் ஒட்டும், தரையில் வர மாதிரி கம்மு மாதிரி ஒட்டும், எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பேப்பரில் வந்தால் பேப்பரை எடுத்து அப்படியே தூக்கி போட்டுடலாம். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் கிடைக்கும், யூஷே ப்ரஷ், என்னென்னா ஒரு 80 rupees 100 rupees தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த செயின் க்ளீனர் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிட்டு இந்த ப்ரஷ் இந்த யூ ஷேப் இருக்குல்ல, எங்கேயோ கொஞ்சம் அடிச்சுட்டு இது கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் அடிக்க முடியுமோ அங்கெல்லாம் செயின் க்ளீனர் அடிச்சுருங்க. இப்போ வந்து கொஞ்சம் இடத்துல அடித்து முடிச்சிருக்கோம். ஸோ வண்டியை கொஞ்சம் முன்னாடி நவுத்துட்டு மிச்சம் இருக்கிற செயின் சைடெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணிட வேண்டியதான் அந்த செயின் க்ளீனரு. ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டாச்சு. இப்போ வந்து இந்த ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். ப்ரெஷ் வந்து கரெக்டாக இந்த யூஷேப் இருக்குமா, இந்த கரெக்டாக இந்த செயின்ஸ் உள்ளே போய் இப்படி உட்காந்துரும். அப்போ ஸோ க்ளீன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்து க்ளீன் பண்ணணும், கையெல்லாம் உள்ளே விட்டு டேமேஜ் பண்ணிக்காதீங்க, உங்கள் கையெல்லாம் அழுக்காயிடும். One eternity later. வண்டி நவுத்து நவுத்து க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி பயங்கர டயர்ட் ஆகிட்டீங்க. இப்போ வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வரைக்கும் பாருங்க காம்பி பார்த்தீங்களா, எவ்வளோ டஸ்ட் கழிஞ்சு. இந்த யூஷே ப்ரஷ்ஷில் வந்து செயினை உள்ள விட்டு க்ளீன் பண்ணுங்கள். கை போகாத இடத்துலலாம் இந்த பின்னாடி ப்ரஷ், இந்த லாங் ப்ரஷ் இருக்கும், இதை வச்சு க்ளீன் பண்ணால் கரெக்டாக போதும். இப்போ பாருங்கள் க்ளீனாக இருக்குது. இப்போது அந்த முன்னாடி எப்படி இருந்துச்சு செயின், பிளாக் கலர் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது மாதிரி ஒரு வேஸ்ட் துணி இருந்துச்சுன்னா செயினை ஃபுல்லாக தொடச்சிக்கலாம். அந்த க்ளீன் அந்த கெமிக்கல் இருக்கலாம், அந்த கெமிக்கலெல்லாம் போயிடணும். அதுக்கு தொடச்சிட்டு ஒரு 5 minutes ட்ரை ஆகணும். செயினை ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் லூப்ரிகேட் பண்ணணும். ஓகேவா, பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கு இருக்குது, கிரீஸ் மெட்டீரியல்ஸ், ஆயில் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன். ஓகே, நம்ம வந்து இப்போது ஃபைனல் பார்ட்ல வந்துட்டோம். இப்போ வந்து செயின் லூப் பண்ணுற டைம், க்ளீனாக லூப் பண்ணோம். ஸோ இப்போ லூப் பண்ணுறது வந்து செயினோட இன்சைட்லேருந்து பண்ணலாம். ஸோ அது வந்து அதை செயின் ஸ்ப்ராக்கெட்டில் சுற்றும், ஃப்ரிக்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்சைட்லேருந்து பண்ணலாம், பத்தலைனா வெளியிலையும் அவுட் சைட்லேயும் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் ரெண்டு சைடும் பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுறேன். நிறையா பண்ணிட்டா க்ரீஸியாக ஆகிடும்,
ரன்னிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்கும், நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உட்காந்துரும், அதுக்கப்புறம் இன்ஜினில் ப்ராப்ளம் வரும், அந்த கலீஜ் டஸ்ட்டு மண் இங்கே நல்லா உட்காந்ததுக்கப்புறம். நான் எப்படி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுறேனோ அதே மாதிரி தான் நீங்களும் அப்ளை பண்ணணும். நிறைய அப்ளை பண்ணிட்டா ரொம்ப கிரீஸி ஆகிடும், ஸோ மண் ஒரு வாரத்துலேயே மண் உட்காந்துரும், இன்ஜினில் ப்ராப்ளம் வந்துடும். ஓகேவா, பர்ஃபெக்ட்லி டன், ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. லூப்ரிகேட் எல்லாம் பண்ணி சைடில் வச்சிட்டேன், பாருங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் லூப்ரிகேட் பண்ணியிருக்கேன், ரொம்பலாம் லூப் பண்ணல. ஸோ இது என்ன பண்ணணுன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு லூப்ரிகேட் அடிக்கிறப்ப வாட்டரியாக தான் இருக்கும், கொஞ்சம் செட்டிலாக 5-10 minutes அப்புறம் அது வந்து ஒரு பேக்ஸ் மாதிரி ஒரு ஜெல் டைப்பில் ஆகிடும். ஸோ இப்போ லைட்டாக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, இப்போ வந்து வாட்டரியாக தான் இருக்குது, கொஞ்சம் போக போக அப்படியே கொஞ்சம் ஜெல் மாதிரி ஆகிடும். ஸோ அப்படியே விட்டுருங்க, அப்படியே ட்ரை ஆகட்டும், மெதுவாக ட்ரை ஆகும், 5-10 minutes, 1/2 hour, 1 hour கூட ஆகலாம். ஸோ அப்படியே ஒரு சைட்லேயே இருக்கட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 1 hour அப்புறம் எடுத்து நீங்கள் ஓட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும், சவுண்டு கேண்ட் எதுவும் வராது, ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஓகேவா, உட்காந்துருந்துருச்சு கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதோட வ்ளாக் முடித்துக்கொள்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கோங்க. டில் தென் அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம். ஓகேவா, டாட்டா.